அழைக்கிறான் மாதவன். திருமரன் பிரதர், நான் வந்து சின்னதுரை லண்டன்லேருந்து பேசுகிறேன். நான் ரீசெண்டாக தான் உங்களோட வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போது தான் திதி தேவதை வழிபாடை பற்றி கேள்விப்பட்டு உங்ககிட்ட திதி தேவதை இருந்தேன் வாங்கிக்கிட்டு வழிபாட ஆரம்பித்தேன். 10 டேஸில் மிராக்குலஸ் சேஞ்சஸ், 2 ஜாப்ஸ் இப்போ கிடச்சிருக்கு. பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன்னா, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சம்னா நான் தெளிவாகிட்டே வரேன். கொஞ்சம் கொஞ்சம் என்ன கஷ்டங்கள்லாம் தீர்ந்துக்கிட்டே வருது. ஐ தேங்க் யூ ஃப்ரம் தி டெப்த் ஆஃப் மை ஹார்ட். உங்கள் சேவை தொடர எனது வாழ்த்துக்கள். ஆல்வேஸ் பி யுவர் சைடு. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னா சரணாகதி. இந்த சரணாகதி அப்படின்னும் போது சில பேர் என்ன கேட்குறீங்கன்னா, நான் டோட்டலாக சரண்டர் ஆகிட்டேன் இறைவன்கிட்ட. நான் வந்து இறைவன்கிட்ட அது வேணும்னு கேட்கலாமா, இல்லை அது வேணும்னு வேண்டலாமா அப்படின்னு சொல்லிலாம் கேட்குறீங்க. சில பேர் வந்து ரொம்ப தலை போகிற பிரச்சனைங்க, அதனால மட்டும் நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இந்த டோட்டல் சரண்டர் ஸ்டேட் அப்படின்றதே வந்து நீங்கள் எதுவும் வேண்டணுன்ற அவசியமே கிடையாது. மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவோம் அந்த மாதிரி தான். அப்போது படைத்தவனுக்கு அவனுக்கு தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்றது. ரொம்ப முடியலைங்க, என்னால் எதுவுமே முடியல, அட்லீஸ்ட் நான் இறைவன்கிட்ட போய் சொல்கிறேன் அப்படின்னா உங்களோட மன ஆறுதலுக்கு நீங்கள் போய் தாராளமாக சொல்லிக்கலாம், அந்த பிரச்சனை கிடையாது. பட் அவனுக்கு தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்றது. இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே வந்து முறையாக கரெக்டாக நடந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் வந்து அங்கே போய் சொல்லி மாற்றணுன்ற அவசியம் கிடையாது. இது வந்து டோட்டல் சரண்டர் ஸ்டேட்டு. அப்போது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த சரணாகதி அப்படின்றது முழு இறைவன் மேலே நீங்கள் முழு நம்பிக்கை வேணும் ஃபஸ்ட்டு. இப்போது நீங்கள் டோட்டலாக மாற்றணும், ஒரு விஷயத்தையே மாற்றணும், எனக்கு இது பிரச்சனையாக இருக்குது அது பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம சொல்கிறீங்க. சரணாகதி நிலையில் தான் இருக்கிறேன், இருந்தாலும் எனக்கு வந்து இறைவன் அந்த பிரச்சனையை தராரு. சரணாகதி நிலையில் தான் இருக்கிறேன், எனக்கு தலை போகிற பிரச்சனை வருது அப்படின்லாம் சொல்லி சொல்கிறீங்க. இப்போது சரண்டர் ஸ்டேட்டில் இருக்கீங்க, இறைவன்கிட்ட அது வேணும் இது வேணும்னு சொல்லி உங்கள் மனதில் நினைக்கிறது அவருக்கு தெரியுது. இல்லை இவனுக்கு இந்த நேரத்தில் இதை கொடுக்கணும்னு சொல்லி அவருக்கு தெரியுது அப்படின்னும் போது அவர் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போது ஒரு கல் இருக்குது, அந்த கல் வந்து ஒரு சிற்பமாக மாறணும் அப்படின்னா அந்த வழி அதை பொறுத்து கொண்டு தான் ஆகணும். இப்போது செதுக்கிறதுக்கு அந்த டைம் எடுத்துக்கும். ஒரு கல்லாக இருக்குது அப்படின்னா, ஒரு பாறாங்கல்லாக இருக்குன்னா, அந்த கல் வந்து சிலை வடிவம் பெறுவதற்கு யாராவது ஒருத்தர் வந்து செதுக்கணும். அப்போ அதுக்கான அந்த வழி என்பதும் அந்த கல்லுக்கு உண்டு, அதுக்கான நேரம் காலம் என்பதும் உண்டு. ஒரு பட்டுன்னு ஒரு ப்ராசஸ், எப்படி ஜீம்பூம்பா போட்ட மாதிரி எப்படி வந்து இறைவன் உங்களை மாற்றுவார். ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வரீங்க அப்படின்னா, இப்போ ஒரு முடிச்சு போட்டிருக்கீங்க, ஒரு 100 முடிச்சு போட்டிருக்கீங்க, அந்த 100 முடிச்சு உட்காந்து அவிழ்த்தா தானே நீங்கள் அதுலேருந்து வெளியே வர முடியும். அப்போ அந்த அவிழ்க்கக்கூடியதப்பையே எனக்கு வலிக்குது, அப்படி வலிக்குது இப்படி வலிக்குதுன்னீங்கன்னா அதை பொறுத்துக்கிட்டால் மட்டும்தான் வெளியே வர முடியும். ஒரு இப்போ பானைக்குள்ளே தலையை விட்டீங்க அப்படின்னா, பானைக்குள்ளேருந்து தலை எடுக்கிறதுக்கு அந்த வழி என்பது இருக்கத்தான் செய்யும். எப்படி உடனே வந்து எப்படி எடுக்க முடியும், இல்லை அதுக்கான ப்ராசஸ் பண்ணி தான் ஆகணும். போயிட்டு பொண்ணு பானையை அறுத்து எடுக்கணும், இல்லை ஏதாவது பண்ணி தான் ஆகணும். அப்போ ஒரு ப்ராசஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ஈடுபட்டு இருக்கீங்க, இறைவன் உங்களை நடத்திட்டு இருக்கிறாருன்னா நீங்கள் வந்து டோட்டலாக சரண்டர் ஆயிடணும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வருது, இல்லை டோட்டல் சரண்டர் ஸ்டேட்டில் தான் இருக்கேன், ஏன் இறைவன் வந்து அந்த பிரச்சனை எனக்கு தராரு அப்படின்ற ஒரு கேள்வி வருதுனால, இன்னும் நீங்கள் டோட்டலாக சரண்டர் ஆகலன்னு அர்த்தம். ஏன்னா எல்லாமே கரெக்டாக பண்ணுறாரு, இறைவன் தான் பண்ணுறாரு அப்படின்னும் போது அந்த கேள்வியே இன்னும் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் வந்து டோட்டல் சரண்டர் ஆகலன்னு அர்த்தம். இப்போது இவர் நீங்கள் அபிராமி பட்டரோட பாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு நல்ல ஒரு தவத்தில் உட்காந்துட்டு இருப்பார். அப்போ வந்து மன்னர் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்பார், இன்னைக்கு பௌர்ணமியா அமாவாசையா அப்படின்னு சொல்லி கேட்பார். அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த மூக்குத்தி வந்து மின்றதை பார்த்துட்டு, அந்த அபிராமி பட்டர் மூக்குத்தி மின்றதை பார்த்துட்டு என்ன பண்ணுவார்னா, இன்னைக்கு பௌர்ணமி அப்படின்னு சொல்லி அமைச்சிருவார். மன்னருக்கு வந்து இன்னைக்கு அமாவாசையாச்சு, எப்படி நீ பௌர்ணமின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்பார். இல்லை நான் சொல்லலை, அந்த நேரத்தில் அவர் நல்ல ஒரு நிஷ்ட நிலையில் இருப்பார். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா, பௌர்ணமின்னு சொல்லி அமைச்சிருவார், இன்னைக்கு அமாவாசை தான், ஸோ நீ வந்து பௌர்ணமின்னு சொல்லிட்டே, நீ சொன்னது தப்புன்னு ஒத்துக்கோ, நான் வந்து உன்னை விட்டுறேன். அப்படி இல்லை அப்படின்னா அந்த தீயில வந்து உன்னை கருக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். மேலேருந்து அப்படி கீழே இறங்க வந்தது. நீங்கள் அபிராமி பட்டரோட அந்த பாடல் பார்த்தீங்கன்னா தெரியும், அபிராமி அம்மன் மேலே அவங்க கொண்ட அந்த காதல். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, போயிட்டு அந்த அபிராமி அவங்ககிட்ட போய் பேசுறாரு. எப்படி பேசுறாரு பாருங்க, அதுதான் வந்து சரணாகதி நிலை. அபிராமி, என்னடி இது, என்ன சோதனை? உன்னிறைவில் என்னை உண்மத்தனாக்கி என் உயிரை பறிக்க திட்டம் தீட்டி விட்டாயா? தன்னை மறந்து உன்னை நினைப்பவர்க்கெல்லாம் இதுதான் முடிவா? ஓடி சந்திர பிரகாசம் உள்ள உன் திருவரணத்தை என் மனக்கண்ணால் தெரிசித்துக் கொண்டிருந்த காரணத்தினால் அல்லவோ அரசன் கேட்ட கேள்விக்கு இன்று பௌர்ணமி என்று நான் பதில் சொல்லியிருக்கிறேன். உங்களோட தாயா நீங்க கருதுறீங்க, ஒரு முன்னாடி ஒரு உருவம் நிக்குது, ஒரு அம்மா நிக்கிறாங்கன்னா நீங்க எப்படி போய் பேசுவீங்களோ அந்த மாதிரி பேசணும். அதை நீங்க சிலையா பாத்தீங்கன்னா வெறும் சிலைதான், அதை வந்து ஒரு உருவமாக பார்த்தீங்கன்னா வெறும் உருவம் தான். அதில் ஒரு உயிரை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் இந்த விஷயத்த பண்ணுவீங்க. அப்போ அபிராமி பட்டர் என்ன போய் பண்ணுறாரு அப்படின்னா, அடியே நீ வந்து காலங்காலமாக நீ இருக்கக்கூடியவ தான், ஆனால் இந்த மானிட உடம்பு என்பது இந்த காலத்தில் எப்படியா இருந்தால் அழிஞ்சு போயிடும், இருந்தாலும் ஒன்றை நம்பினவனுக்கு இதுதான் கதியா, என்னோட உடல் வந்து இந்த மாதிரி இந்த சரீரம் வந்து
நெருப்புல கருக போதா இல்ல வந்து நீ என்ன காப்பாத்த போறியா சொல்லு சொல்லு சொல்லுன்னு சொல்லி அம்மன் கிட்ட சொல்வார். அப்புறம் அந்த அரசர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த இருட்டு வர்றதுக்குள்ள நீ என்ன பண்ணணும்னா இந்த நிலவு வந்தாகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ அவர் உடனே வந்து அபிராமி பட்டர் ஒரு பாடல் பாட ஆரம்பிப்பார். சொல்லடி அபிராமி, வானில் சுடர் வருமோ எனக்கு இடர் வருமோ, சொல்லடி அபிராமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரும். அதுல நீங்க நல்லா டீப்பா வாட்ச் பண்ணீங்கன்னா டோட்டல் சரண்டர் ஸ்டேட் தான். இப்போ அந்த நேரத்துல எனக்கு ஒரு விஷயத்தை நீ கொடுத்துட்ட, நீ தான் அதை சொல்ல சொல்லி சொன்ன, இப்ப இந்த பிரச்சனை எனக்கு வந்திருக்கே, இது வந்து எனக்கு வந்த பிரச்சனை கிடையாது, ஒண்ணு இந்த இடத்துல நீ காப்பாத்தணும்னு நினைச்சா காப்பாத்து, அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல என்னோட உயிர் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருவாரு. அந்த இடத்துல பாடல் போடுவாரு. அப்போ அம்மன் தோடு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காதுல இருக்கக்கூடிய அந்த தோடு எடுத்து விடுவாங்க. அந்த இடத்துல பௌர்ணமி நிலவு ஒன்று வரும். அப்போ அந்த இடத்துல என்ன இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, டோட்டல் சரண்டர் இருந்துச்சு. நீ சொன்ன நான் பண்ணேன், இந்த இடத்துல அதை தாண்டி நீ என்னோட உயிரை எடுக்கிறதுக்கும் தயாரா இருக்கிறன்னா இந்த இடத்துல நான் உயிரை விடுறதுக்கும் நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ மன்னர் கேட்கும்போது கூட அதான் சொல்லுவார். என்ன சொல்லுவார்ன்னா, அழகா இருக்கும், இப்போ கூட நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ சொன்னது வந்து பொய், தெரியாதனமா சொல்லிட்டேன்னு நீ ஒத்துக்கோ, இந்த டைம்லயே நான் வந்து உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நான் சொல்லல, அவள் சொன்னா நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அவள் ஆட்டுவிக்கின்றால் நான் ஆடுகின்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நான் சொல்லியிருந்தாலுமோ உங்களோட மன்னிப்பு கேட்க, என் அன்னை சொல்ல வைத்தால் நான் சொன்னேன், அவள் ஆட்டுகின்றாள் நான் ஆடுகின்றேன், அவள் ஊட்டுகின்றாள் நான் உண்கின்றேன், என்னை நெருப்பில் வாட்டி வதைக்க அவள் விரும்பினால் விரும்பட்டுமே. அப்படியானால் இன்று நிலவு வரும் என்று இன்னமும் நீ நம்பிக்கொண்டிருக்கிறாயா? மன்னா, தெய்வத்திடம் நாம் வைக்க வேண்டியதெல்லாம் நம்பிக்கை ஒன்றுதானே. அப்போ அந்த டைம்ல கூட நீ பண்ண அவ்வளவுதான், அப்போ டோட்டல் சரண்டர் ஸ்டேட்ல இருக்கும்போது அந்த இறைவனே வந்து காப்பாத்திடுவார். அப்போ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, டோட்டல் சரண்டர் ஸ்டேட்ல இருக்கணும், கொஞ்சம் கூட அது மேல வந்து நம்பிக்கை தன்மை இல்லாம இருக்க கூடாது. ஒருவேளை வருவாங்களோ, ஒருவேளை அதை மாத்துவாங்களோ, அதை பண்ணாம விட்டுருவாங்களோ அப்படின்னு இருக்க கூடாது. டோட்டலா ஒருத்தர்கிட்ட நீங்க கொடுத்துட்டு சரண்டர் ஆகுறீங்கன்னா எப்படி இருக்கணுமோ அதுதான் டோட்டல் சரண்டர் ஸ்டேட். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறீங்க. அது எனக்கு பிரச்சனையாக இருக்குது, இது எனக்கு பிரச்சனையாக இருக்குது. இப்போ நைட்டு முழுக்க நீங்கள் கண் முழிச்சு ஒரு ரோட்டில் போகிறீங்க, ஏதோ மதுரை போகிறீங்களோ, இல்லை வந்து மும்பை போகிறீங்களோ, இல்லை ஆந்திரா போகிறீங்களோ, எங்கேயோ போகிறீங்க, காரில் போகிறீங்க. இப்போ நைட்டு பூரா நீங்கள் கண் முழிச்சு ஓட்டணும், நைட்டு பூரா நீங்கள் பார்த்து பார்த்து ஓட்டணும், ஆப்போசிட்டில் வரக்கூடிய வண்டியை பார்த்து பார்த்து ஓட்டணும் அப்படின்னா நீங்கள் கண் முழிச்சு ஓட்டணும். பார்த்து பார்த்து சேஃபாக ஓட்டுறீங்கன்னா நீங்கள் கண் முடிச்சு ஓட்டுறீங்க. பக்கத்தில் இதுவே ஒரு டிரைவர் வந்து இருக்கிறாரு, நான் ஓட்டுறேங்கன்னு சொல்லி தயாராக இருக்கிறாரு அப்படின்னா நீங்கள் கொடுத்துட்டு தாராளமாக தூக்கிட்டு வரலாம் தானே. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இல்லை நானே ஓட்டுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டும்போது உங்களோட தூக்கம் என்பது கெடுது, ஒரு ஒரு டைமும் அந்த பதட்டம் என்பது வருது. இப்போ அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய டிரைவரை யாரை சொல்கிறேன் அப்படின்னா இறைவனை தான் சொல்கிறேன். அவர் உங்களோட லைஃப் ஓட்டுறதுக்கு தயாராக இருக்கிறாரு, உங்களோட வண்டி அவர் ஓட்டுறதுக்கு தயாராக இருக்கார். பட் நீங்கள் அவர்கிட்ட அந்த டிரைவர் சீட்டை கொடுக்காமல் இருக்கிறீங்க, இல்லை நான் பார்த்துக்கிறேன், இது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நீங்கள் பார்த்துறீங்க. அந்த டிரைவர் சீட்டை கொடுத்துட்டு நீங்கள் ஒரு கோ பேசஞ்சராக கூட உட்காருங்க, அவர் பயணம் பண்ணி கூட்டிகிட்டு போவார். நீங்கள் ஓட்டுற வரைக்கும் தான் உங்களுக்கு பிரச்சனை, அவர் ஓடுறார் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. டிரைவர் ரெடியாக இருக்கிறார், கொடுறா எப்படா வண்டி என்கிட்ட கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கிறார். பட் நம்ம கொடுக்குறது கிடையாது. ஸோ டோட்டல் சரண்டர் ஸ்டேட் அப்படின்றது வந்து முழு நம்பிக்கை, அவங்க வந்து அவ்வளோதான், எது பண்ணாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகள் பிரச்சனைகள் அல்ல, அது உங்களை வந்து ஒரு வடிவத்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக உங்களை வந்து அப்படி மாற்றிட்டு இருக்காங்கன்றது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஸோ டோட்டல் சரண்டர் ஸ்டேட் அப்படின்றது இதுதான். சரணாகதி நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னா எதையும் வேண்டணுன்ற அவசியமே கிடையாது, அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்கள் வழிபடும்போது நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூரில் டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்காலாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு விற்றுருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்து இருக்குது. இதற்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.